நான் உங்கள் ராஜ் சரளானந்தம். கடந்த பதிவுகளில் உடல் மனம் அப்படிங்கிற தன்னுடைய தொடர்ச்சி தான் இன்றைய பதிவு. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் முடிச்சிருந்தேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நான் அப்படின்றது சொல்கிறீங்களே, இது எங்களுக்கு புதுமையாக இருக்குது, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் அப்படின்னா இந்த நான் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த நான் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நான் வேறு விதமாக பயன்படுத்துகிறேன். தவிர விஷயம் ஒன்று தான், நான் அப்படின்றது நம்மளுடைய உயிர்த்தன்மையை தான் நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்ல முயற்சிக்கிறேன், விளக்க முயற்சிக்கிறேன். சரிங்களா, இந்த நான் அப்படின்ற ஒரு தன்மை, அதாவது உங்களுடைய உயிர்த்தன்மையை நான் தான் பற்றி தான் நான் வந்து பேச வரைக்கிறேன். இந்த உயிர்த்தன்மை அப்படின்றத வந்து நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிடணும். உயிர் இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த உடல் இயங்காது. ஸோ அப்போ இந்த உயிர் அப்படின்றது என்ன? இந்த உயிர் இல்லை என்றால் இந்த உடல் இயங்காது, இந்த இயக்கமும் இல்லை அப்படின்றதான் உண்மை. அந்த உயிரை உணரக்கூடிய ஒரு தன்மை வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா, இந்த மனிதனுக்கு இருக்குது. அத்தகைய அறிவு வந்து கொடுக்கக்கூடியது. அதனால தான் நம்ம மற்ற உயிரினங்கள் வந்து நம்ம மாறுபட்டு வேறுபட்டு இருக்கின்றோம். ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நான் அப்படின்ற ஒரு சொல் பதத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உயிர்த்தன்மையை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த உயிர்த்தன்மையை எவ்வாறு நம்ம உணர்றது, அதாவது இந்த நான் அப்படின்றத நம்ம எப்படி உணர்றது, அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். ஸோ அந்த நான் அப்படின்றது வந்து தனியாக இயங்க முடியாது இல்லையா. அப்போ அதற்கு ஒரு உருவம் வேணும். எப்பவுமே ஆற்றல் வந்து நம்ம உணர தான் முடியும், காண இயலாது. அது எப்போ அந்த துகள் திறமைக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ, பரிமாறிக்கொள்கிறதோ, அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வடிவம் அப்படின்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். இது அறிவியலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். சரிங்களா, ஸோ அப்போ இந்த உயிர் அப்படின்றது நிலைத்து நிற்பதற்கு இந்த உடல் வேணும், இந்த சரீரம் சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த சரீரம் வேணும். அப்போ இந்த உடலை பற்றிய ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு அவேர்னஸ், அதை பற்றி ஒரு முழுமையான புரிதல் எல்லா மனிதனுக்கும் இருக்கணும். ஏன்னா உடல் இல்லாமல் ஒரு மனிதன் இயங்க முடியாது. அதை மறைப்பொருளாக இருக்கக்கூடிய மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஒருத்தனுடைய செயல் அங்கே நடைபெறாது. அதனால் நம்ம அந்த உயிரை பற்றி, இந்த நானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, முதல் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் முழுமையாக அப்படின்னா, இந்த உடலை பற்றியும் இந்த மனதினுடைய இயக்கத்தை பற்றியும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும். முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையா, அதனுடைய செயல்பாடுகளையாவது நம்ம உற்று நோக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் நான் வந்து சொல்ல முயற்சிக்கிறேன். சரி, இப்போ இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துடலாம். ஒரு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். நம்முடைய புரிதல் திறனையும் அதிகரிச்சுக்கிடணும். சரிங்களா, அது எப்படி அதிகரிக்கிறது, புரிந்து கொள்ளும் திறனை எவ்வாறு அதிகரிக்கிறதுன்றத நம்ம அடுத்த வரக்கூடிய காலங்களில் நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த உடலானது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்தை எடுத்துக்கலாம். பிரபஞ்சம்னா சில வார்த்தைகளுக்கு உங்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கா என்னென்னு தெரியல. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு அந்த வார்த்தையை என்ன புதுசு புதுசாக ஏதோ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத, நம்ம ஏதோ ஒரு வழக்க போட்டு பேச்சில் பேசக்கூடிய ஒரு மொழியை நம்ம பயன்படுத்துகிறோம், இது என்ன மொழி அப்படின்றது, என்ன வார்த்தை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த உலகம், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பேரண்டத்தை பற்றி தான், நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஆகாயத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் ஏன்னா அதுக்குள்ளே ஒரு கிரகத்தை தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம், பூமி அப்படிங்கிற கிரகத்தில். ஸோ அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்களும் நல்ல கவனிங்க, முக்கியமான விஷயம். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருளுக்களுமே பஞ்சபூதங்களால் ஆனது. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். ஸோ இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் இங்கே இருக்கிற எல்லா பொருள்களையும் இந்த ஐந்துக்குள் நம்ம அடைக்கிறலாம். அதே மாதிரி தான் நம்ம உடலிலும் அந்த இயக்கமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது என்ன சார் புதுமையாக இருக்குது, பஞ்சபூதங்களா, என்ன ஒரு சாமியார் மாதிரி பேசுகிறாரு. இதுதான் உண்மை, இது தான் அறிவியலும் உணர்த்துகிறது. சரிங்களா, அறிவியலுக்கு இன்னும் காலம், ஏன்னா அது எப்பவுமே ஒரு நம்பகத்தன்மை கொஞ்சம் குறைவு, இன்டலெக்சுவல்ஸ் இல்லையா, அதுக்கு அறிவு சார்ந்து தான் இயங்கும். ஸோ அந்த அறிவுமே வந்து ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவாக இருக்கிறதுனால அது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு.
ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். ஸோ அப்போ இந்த உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது, பிரபஞ்சம் எப்படி பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறதோ, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல தான் இந்த பூமியானது பஞ்சபூதங்களால் ஆனது, அதே போல் இந்த உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது. இன்னும் மேலே ஒரு உதாரணமாக சொல்லுங்களேன், எனக்கு புரியலை அப்படின்னா, இந்த உடல் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களையும் நம்மளுடைய பஞ்சபூதங்களில் அடைக்கலாம். உங்களுடைய ஐந்து விரல்கள் ஒரு உவாமை, இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் அந்த பஞ்சபூதங்களில் அடங்கும். இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதங்கள் ஆனது. இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த உயிரினமும் தனித்து இயங்கிறதுக்கான தன்மை இல்லை. அது எதனுடைய உதவியால் இயங்குகிறது அப்படின்னா, இந்த சூரியன் சந்திரனுடைய தன்மையில், அதனுடைய ஒளித்தன்மையில் தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுடைய வளர்ச்சி, உயிர்த்தனுடைய வளர்ச்சி அமைந்திருக்கிறது. ஸோ அப்போ பஞ்சபூதங்கள் சூரிய சந்திரனுடைய ஒளியினுடைய உதவி கொண்டு இந்த பூமியினுடைய இயக்கம் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த பூமியினுடைய இயக்கத்தை பொறுத்து தான் இங்கே வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் அதை சார்ந்து தான் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு சூரிய ஒளியினுடைய வெளிச்சமோ சூரிய ஒளியோ இல்லாமல் இந்த பூமியில் எந்த உயிரினமும் வாழ்வதற்கு இயலாத ஒரு உண்மை. ஸோ இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய தொடர்பில் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நான் இன்னொரு நாள் நான் விளக்கமாக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். ஸோ நம்ம மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களானது இந்த ஆகாயத்தில் எப்படி பல்வேறு விதமான நிகழ்வு நடக்கிறதோ, அதே போல் நம்மளுடைய எண்ணங்களும் தோற்றுவிக்கப்படுகின்றன. இந்த எண்ணமானது நம்முடைய செயலுக்கு காரணமாக அமைகிறது, எல்லா செயல்களுக்கும் காரணமாக அமைகிறது. அது நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், எல்லா தொகுப்புகளும் அங்கு அடங்கியிருக்கிறது. பின்பு அந்த எண்ணங்களானது பல்வேறு விதமாக அலைந்து அலைப்பாயும் போது, ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கொள்ளும் போது அது மனமாக செயல்படுகிறது. இந்த மனமானது தெளிவு அடையும் போது, அது நல்லது கெட்டதை ஆராய்ச்சி செய்யும் போது, அந்த மனமானது புத்தியாக செயல்படுகிறது. ஸோ எண்ணம் மனமாக, மனம் புத்தியாக. புத்தி அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு இந்த வார்த்தையே தெரியாமல் இருப்பாங்க, நாலேஜ் அறிவு அப்படின்னு சொல்கிறது இல்லையா, புத்தி. ஸோ இந்த புத்தியானது ஒரு விருப்பு மேலே பற்றுதல் ஏற்படும் போது அது சித்தமாக மாறுகிறது. விருப்பம், நம்முடைய விருப்பம் சொல்லுவாங்க, அஃபெக்ஷன் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் அடைகிறதுனால நம்மளுக்குள்ளே ஒரு அகங்காரம் கிரியேட் ஆகிறது. அகங்காரம் அப்படின்னா ஈகோ மட்டும், ஈகோ அப்படின்னா எட்ஜிங் காட் அவுட் அப்படின்னா, கடவுள் இல்லாத நிலை தான் எனது ஈகோன்னு சொல்லுவோம். அதாவது அகங்காரம் அப்படிங்கிறது இந்த உயிர்த்தன்மையோட ஒரு போர்வையாக சூழ்ந்திருக்கிறது. எப்படி அப்படின்னா, இன்னும் ஆழமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த நான், இந்த அகங்காரம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த நானை பரிசுத்த மாற்றத்தான் மாற்றியது. எப்படி இந்த அகங்காரம் அப்படின்றது என்னென்னா, நாம் நம்மளுடைய எண்ணத்தால், நம்மளுடைய மனதால், நம்மளுடைய புத்தியால் நம்ம எதெல்லாம் சேகரித்து வைத்து அதற்கு ஒரு அடையாளப்படுத்துகிறோமோ அதுதான் நான்.